name அனைவருக்கும் அன்பாந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நாளைய தினம் மகாலய அமாவாசை மறந்தும் இந்த காய்கறிகளை சமைக்காதீர்கள் இந்த காய்கறிகள் சமைத்தால் முன்னோர்கள் ஆசிரியரும் நல்லதே நடக்கும் அது என்ன காய்கறிகள் எந்த காய்கறிகளை நம்ம எந்த அமாவாசையிலுமே சமைக்க கூடாது மகாலய அமாவாசைன்னு இல்லை ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினத்துல எந்த காய்கறிகளை சமைக்கலாம் சமைக்கக்கூடாதுன்னு இந்த பதிவில் டீட்டெயிலா பார்க்கலாம் இதை வந்து நாளைய தினம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் நீங்க கடைபிடிங்க நல்லதே நடக்கும் முன்னோர்களுடைய ஆசை கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி குறிப்பாக ஒரு சில காய்கறிகள் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த சமைக்கக்கூடாது அது ஏன் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு சில காய்கறிகள் சமைக்கிறதுனால பாவம் ஏற்படும் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லலை மற்றபடி சமைக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த காய்கறிகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க இப்போது அது என்ன காய்கறிகள் அது எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்த மகாலய அமாவாசையில் பித்திருக்களுக்கு வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராகு காலம் எமகண்டம் குளிகை நேரம் இது எல்லாமே தவிர்த்துடுங்க காலை நேரத்தில் நீங்கள் திதி கொடுக்க போகிறவங்க என்ன பண்ணாலும் ஆறு ஏழு குளிகை நேரம் இந்த நேரத்தை தவிர்த்துடுங்க ஏன்னா குளிகை நேரத்தில் நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நேரங்களில் கெட்ட விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அதனால் ஏழரை மணிக்கு மேலே நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி ராகு காலம் எமகண்டமும் பார்த்துக்கோங்க அந்த நேரத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் வந்து முன்னோர்களுடைய தேதி நேரம் கிழமை நாள் இது எதுவுமே மறந்து இருந்தாலுமே சரி இந்த மகாலய அமாவாசையில் நீங்கள் கொடுக்கும்போது இருபத்தி ஓரு சந்ததிக்குமே பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் சந்ததி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருபத்தி ஓரு சந்ததி சொர்க்கத்தில் அடைவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதனால் இந்த அமாவாசை எப்போவுமே தவறாமல் ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அந்த திதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசுக்களுக்கு தானம் கொடுங்க குறிப்பாக கடன் பிரச்சனை இருக்குது நம்ம கடனில் இருக்கோம் அப்படின்றவங்க அந்த அமாவாசையை தவறாமல் வந்து நீங்கள் ஒரு சில தானங்கள் செய்யும் பொழுது அந்த தானங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கும் கடன் சுமையை குறைக்கும் அதே மாதிரி பணத்தை சேர்க்க வைக்கும் அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வீடியோட எண்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு அதை வந்து விட்டு விருப்பம் இருக்கவங்க டைம் இருக்கவங்க பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து ஒவ்வொரு அமாவாசை தினத்துலையும் நீங்கள் கடைப்பிடிக்கலாம் அதே மாதிரி இந்த அமாவாசை தினத்தில் சூரிய கிரகணமும் வருது அதனால் நீங்கள் அமாவாசை வழிபாடு செய்யலாமா தர்பணம் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் தவறு கிடையாது ஏன்னா சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் தான் வருது நம்ம ஆல்ரெடி டைம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் குறிப்பாக இரவு நேரத்தில் வரதுனால உங்களுக்கு அது எதுவுமே பாதிப்பு ஏற்படுத்தாது காலையிலேருந்து நீங்கள் மாலை வரைக்குமே உங்களுடைய வழிபாடுகள் எல்லாமே செய்யலாம் இப்போது அமாவாசை தீதி எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு அதாவது வெள்ளிக்கிழமை இருக்குது பார்த்திங்களா இன்று இரவு பத்து நாற்பதுலேருந்து நாளைய தினம் சனிக்கிழமை இரவு பதினோரு மணி வரைக்கும் அமாவாசை தீதி இருக்குது இந்த நேரத்தில் குறிப்பாக உங்களால் என்ன தானம் முடியுமோ அதை கொடுங்க வஸ்திர தானம் அன்னதானம் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து கொடுங்க ஏழைகளுக்கு செய்யுங்க இந்த நாளை குறிப்பாக வந்து யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லாதீங்க அடுத்தவங்க கிட்டே தவறான வார்த்தைகள் கசப்பான வார்த்தைகள் இந்த மாதிரி எதுவுமே உபயோகப்படுத்தாதீங்க இந்த நாளில் முடிஞ்ச வரைக்குமே நல்லதே பேசுங்க நல்லதே நினைங்க இதை இன்றைய தினம் மட்டும் இல்லாமல் எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தெரியும் குறிப்பாக இந்த அமாவாசை தினத்தில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அது உங்களுக்கு பல தலைமுறைகள் இருக்க பிரச்சனை பிரச்சனைகளை தீர்க்கும் இந்த முன்னோர்களுடைய பாவங்கள் சாபங்கள் இது எல்லாமே உங்களுக்கு குறைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தான தர்மங்கள் இந்த தினத்தில் செய்யும் பொழுது இப்போ இந்த நாளில் அமாவாசை தினத்தில் எந்த மாதிரி காய்கறிகள் சமைக்கணும் அதை சமைச்சா நம்மளுக்கு நல்லதே நடக்கும் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அது என்னன்னு பார்க்கலாம் இதில் வந்து நிறைய சொல்கிறேன் உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் சமைங்க உங்களுடைய விருப்பம் தான் முதலாவது பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு இது மூணுத்தில் உங்களால் எது செய்ய முடியுமோ அதை செய்யலாம் வாழைக்காய் ரொம்பவே உகந்தது நம்ம அமாவாசை அப்படின்னாவே வாழைக்காய் தான் கண்டிப்பாக சமைப்போம் ஸோ வாழைக்காய் அடுத்து தான் வாழைப்பூ வாழைத்தண்டு இது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான் இதில் வந்து உங்களால் எது செய்ய முடியுமோ அதை செய்யலாம் எல்லாமே செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை எது ஆச்சு ஒன்றாச்சு செய்யுங்க குறிப்பாக வாழைக்காய் செய்யலாம் அடுத்து வேறு என்னெல்லாம் இந்த அமாவாசை தினத்தில் சமையலை சேர்த்துக்கலாம் சமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் இஞ்சி சேப்பங்கிழங்கு நெல்லிக்காய் பிரண்டை வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணி கருணைக்கிழங்கு சக்கரவல்லி கிழங்கு கொத்தவரங்காய் இது எல்லாமே இன்றைய தினத்தில் சமைக்கும் போது உங்களுக்கு நல்லதே நடக்கும் முன்னோர்களே ஆசை கிடைக்கும் இது எல்லாமே சமைக்கணும் அப்படின்றது இல்லை உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தானியத்தை நீங்கள் இந்த நாளில் சமைக்கக்கூடாது அமாவாசை தினத்தை தவிர்த்தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை கோதுமை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சிற்றுண்டி பிரேக்ஃபாஸ்ட் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அந்த தினத்தில் சாப்பிடாதீங்க அதே மாதிரி கோதுமை தானியத்தை நீங்கள் செய்யவும் செய்யாதீங்க சாப்பிடவும் சாப்பிடாதீங்க சப்பாத்தி பூரி கோதுமை தோசை இந்த மாதிரி கோதுமை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைய தினத்தில் தவிர்த்துடுங்க அதாவது அமாவாசை தினத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி செய்யவும் கூடாது இப்போது அடுத்து எந்த காய்கறிகளை சமைக்கவே கூடாது அன்றைய தினத்தில் அதாவது அமாவாசை தினத்தில் சமைக்கக்கூடாத காய்கறிகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க ஏன்னா இந்த காய்கறிகளை சமைக்கக்கூடாது இப்போ எப்படி நம்ம வெள்ளிக்கிழமையில் துவரம் பருப்பு சேர்த்து சமைக்கணும் அது வந்து மகாலட்சுமி கடாட்சமுக்கு கொடுக்கும் இந்த கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் பருப்பாச்சு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி தான் ஒரு சில நாட்களில் ஒரு சில விஷயங்களை சமைக்கணும் ஒரு சில நாட்களில் சமைக்கக்கூடாது இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து வாய்ப்பு இருக்கவங்க அதை அது ஃபாலோ பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கலாம் நீங்கள் வந்து இதை வந்து இன்றைக்கே கடைப்பிடிக்கணும் இப்போவே உடனே நாங்கள் நிறுத்தணும் அப்படின்றதுல ஒவ்வொரு மாதமும் உங்களால் முடிஞ்ச அந்த மாற்றத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இப்போது அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக முருங்கைக்கீரை முருங்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது இந்த கீரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நீங்கள் சமைக்கக்கூடாது அமாவாசை தினத்தில் இதை தவிர்த்துடுங்க அதே மாதிரி தான் முருங்கை கீரைன்னு இல்லாமல் மற்ற வகை கீரைகளும் சமைக்கக்கூடாது கீரை வகைகளை அந்த தினத்தில் தவிர்த்துடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் காய்கறிகள் சுரக்காய் சவு இந்த மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட காய்கறிகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தவிர்த்துடுங்க நூக்குளும் இந்த நாளில் சமைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அதே மாதிரி உங்களால் எந்த வகையான காய்கறிகளை சமைக்க முடியுமோ அதை நீங்கள் சமைச்சு உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் படையல் செய்யலாம் இப்போ வந்து முன்னோர்களுக்கு விருப்பமான காய்கறிகளை இந்த தினத்தில் சமைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த மகாலய அமாவாசையில் சமைக்கக்கூடாது அவங்களுக்கான திதி வரும் பார்த்தீங்களா அந்த நாளில் கொடுப்பீங்களே அப்போ நீங்கள் செஞ்சு படைக்கலாம் ஆனால் இந்த மகாலய அமாவாசையில் அவங்களுக்கான விருப்பமான காய்கறிகள் இதில் இருக்குது ஆனால் சமைக்கக்கூடாது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினத்தில் மகாலயமா வசைய சமைக்காதீங்க இப்போது இந்த காய்கறிகள் சமைக்கணும் இந்த காய்கறிகள் சமைக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இதில் உங்களால் எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் ஒரே அடியாக நான் வந்து உடனே மாற்றிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாய்ப்பு இருக்கும்போது அதை தவிர்க்க முடியும் அப்படின்றப்ப கண்டிப்பாக தவிர்த்துருங்க ஏன்னா அது ரொம்பவே நல்லது நம்ம ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கும்போது அதற்கான பலன் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் குறிப்பாக இந்த வாழைத்தண்டு வாழைப்பூ இதெல்லாமே செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க வாழைக்காய் மட்டும் நீங்கள் செஞ்சுவைங்க ரொம்பவே சிறப்பான பலன் கொடுக்கும் அதே மாதிரி இந்த அமாவாசை தினத்தில் காக்கைக்கு கண்டிப்பாக சாப்பாடுவீங்க காக்கைக்கு உணவளிக்கிறது உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே நீக்கும் இதை வந்து நீங்கள் தினமுமே ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாப்பாடை எடுத்து காக்கைக்கு வைக்கலாம் அமாவாசை மட்டும் இல்லாமல் தினமும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் பறவைகளுக்கு தானம் செய்யுங்க இதெல்லாமே ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் வாழ்க்கையில் இருக்க தடைகளை அந்த கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிற விஷயங்கள் எல்லாமே இதை வந்து சரி பண்ணும் இப்போது எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து காக்கைகள் வரலை காகம் இல்லை அது வந்து வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க நம்ம வந்து அந்த இடத்துல படைக்கணும் படைச்ச சாப்பாடை வந்து காக்கைக்கு வைக்கணும் அப்படின்றது ஒரு சம்பிரதாயம் பழக்கம் ஆனால் அதை இல்லைன்றப்ப என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் ஒரு ரெண்டு பருக்கை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய படையில் வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் பக்கத்தில் வந்து ஆறு ஏரி குளம் இந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னா அங்கே போடலாம் அப்படி இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் வீட்டிலையே ஒரு சின்ன கிளாஸில் நல்ல தண்ணி பிடிச்சிட்டு அதில் ஒரு ரெண்டு பருக்கு எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டு சாப்பிட சாப்பிட்டுட்டு அந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு கிளிப் போட்ட தண்ணி அதை வந்து நீங்க கிச்சன் சிங்கில் கொட்டிடலாம் இது வந்து காக்கைகள் வராத இடத்துக்காக சொல்லியிருக்கேன் காக்கைகள் இருக்கு பறவைகள் வருது அப்படின்னா நீங்க கண்டிப்பா காக்கைக்கு பறவைகளுக்கு தானம் வைங்க ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த மகாலய அமாவாசையில் உங்களுடைய வழிபாடுகள் எல்லாமே நல்லபடியாக முடிச்சுட்டு முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னு வேண்டிட்டு இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் இன்னும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வரைக்கும் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் தேங்க்யூ